welcome to Hema Sicilia. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வள்ளாரக்கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு கட்டு வள்ளாரக்கீரை வந்து எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், பட்டை, நட்சத்திரப்பூ 2, கிராம்பு 4, ஒரு பிரிஞ்சி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகாய் 3, நீங்க வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் ஒரு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், ஒரு டம்ளர் அரிசி வந்து நீங்க வந்து பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நீங்க சாதா அரிசி தான் எப்பி வீட்டுல ரெகுலரா செய்யற அரிசி தான் எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இந்த சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து வள்ளாரக்கீரையை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, அந்த கீரையில இருக்க தண்ணியிலே வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. வாங்க இனிமே சாதம் வந்து செஞ்சிடலாம். அடுப்பத்த வச்சு நான் குக்கர் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன், இந்த சாதம் வந்து பிரியாணி செய்யற மாதிரிதான் குக்கர்ல தான் செய்யணும். எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபுல்லா நெய்யில செய்யற மாதிரி கூட இருந்தா செய்யலாம். நான் வந்து கொஞ்சமா தான் நீங்க சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து நல்லா காயிட்டும். இப்ப வந்து நம்ம பட்டை, நட்சத்திரப்பூ, பிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இது கூட ஜீரகம் போட்டுக்கோங்க, நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட வரமிளகாயும் சேர்த்து நல்லா அடைக்கிக்கோங்க. சாதம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். பவியனுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல கீரை பேஸ்ட், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா இது கூட வந்து நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்தனோட நம்ம மசாலாஸ்லையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா அந்த கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்க வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கேன். வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வல்லாரக்கீரை வந்து எப்பயுமே நம்ம எது சட்னி செஞ்சு சாப்பிடக்கூடியோ எது செஞ்சு சாப்பிடக்கூடியோ வந்து புளி செஞ்சு சேர்த்துக்க கூடாது. புளி வந்து சேர்த்துக்கிட்டா அதுல இருக்க மருத்துவ தன்மையே போயிருமா. அதனால வந்து எப்பயுமே வந்து புளி சேர்த்தாம சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையும் புளி சேர்த்தாம செஞ்சு கொடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்ப வந்து அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே பிரியாணி செய்யக்குள்ள எப்படி தண்ணி எடுத்துக்கணும் அது மாதிரிதான். ஒரு கப் அரிசினா 2 கப் அளவுக்கு தண்ணி, அது அளவுக்கு தான் நான் இன்னைக்கு இதுக்கும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் எப்படி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். எல்லாம் எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் இப்ப வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் தான் விட போறேன்.
குக்கர் மூடி போட்டு விசில் போட்டேன் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு நான் அடுப்பு வந்து எப்பவே விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் இப்ப குக்கர் வந்து ஓபன் பண்ணி பார்க்கறேன் நல்லா இருக்கு இந்த சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு கிளறி எடுத்துக்கலாம் இந்த சாதம் வந்து நல்ல பிரியாணி டேஸ்ட்ல நல்லா இருக்கும் நம்மளோட வல்லார சாதம் இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிறதுக்கு வந்து பிரியாணி பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஹெல்தி இந்த டிஷ் வந்து நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க thank you